ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். எடுத்துவாசி நிகழ்ச்சியின் இரண்டாம் பருவத்திலே ஊழியத்தின் மூன்றாவது நூலான லேவிய நூலை பற்றிய விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நூலின் விளக்கங்களை எளிமையான விதத்திலும் மக்களுக்கு எளிதாக புரியும் விதத்திலும் நமக்கு எடுத்து கூற நம்மிடையே வந்திருப்பவர் இந்திய கத்தோலிக்க ஆயர்பேரவையின் இறையழைத்தல் குறுமடம் குருக்கள் துறவியர் அவர்கள் பணியகத்தினுடைய செயலரும் விவிலிய பேராசிரியரும் சிவகங்கை மறைமாவட்ட குருவுமான அருள்பணி ரெய்மன் ஜோசப் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அருத்தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. ஆக இந்த அடிப்படையில் தான் நாம் ஜூபிலி ஆண்டை பார்த்திருக்கிறோம். எனவே இரண்டுக்கும் இலக்கணம் வகுத்திருக்கிறோம். ஒன்று ஓய்வு ஆண்டு என்றால் என்ன, இன்னொன்று ஜூபிலி ஆண்டு என்றால் என்ன. ஓய்வு ஆண்டுக்கும் ஜூபிலி ஆண்டுக்கும் வித்தியாசம், ஆனால் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. ஓய்வு ஆண்டு என்பது ஏழாம் ஆண்டு, ஜூபிலி ஆண்டு என்பது ஏழின் ஏழு ஓய்வு ஆண்டுகள், அதற்கு அடுத்த ஆண்டு அதுதான் ஜூபிலி ஆண்டு. ஆனால் ஓய்வு ஆண்டில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஜூபிலி ஆண்டிலும் செய்ய வேண்டும். பயிர் செய்யக்கூடாது, தானாக விளைகின்ற உணவை மட்டும்தான் உண்ண வேண்டும். நிலத்திலிருந்து எந்த பலனையும் அந்த நிலத்துக்கு உரிமையாளர் எடுக்கக்கூடாது. விடுதலை தூய்மை இதெல்லாமே இந்த ரெண்டு ஆண்டுக்கும் பொதுவான கருத்துக்கள். ஆனால் அடிப்படையிலே ஓய்வு ஆண்டு என்றால் நிலத்திற்கு ஓய்வு, ஜூபிலி ஆண்டு என்றால் தூய்மை தன்னுரிமை விடுதலை இதுதான் அடிப்படை. இப்பொழுது இதனுடைய சரத்துக்களான இந்த ஜூபிலி ஆண்டினுடைய சரத்துக்களான நிலத்தை மீட்டல் என்ற சிந்தனைக்கு போவோம். ஜூபிலி ஆண்டினுடைய முதல் சரத்தே நிலத்தை மீட்டுக்கொள்ளல். 25:13-17. அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பச் செல்ல வேண்டும். அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்புதல். என்னாகும் 36:9 இஸ்ரேல் குளங்கள் அவரது நில உரிமையை நிலைநாட்ட வேண்டும், நில உரிமையை இன்னொருவருக்கு மாற்ற இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு தன்னுடைய நிலத்தை வந்து மாற்ற அந்த அளவுக்கு வந்து இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய நிலத்துக்கான உரிமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அது 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரங்கள் இப்போ யூதா கோத்திரம் இருக்கு என்றால் யூதா கோத்திரம் நிலத்தை யாருக்கு கொடுக்க முடியாது, சீமோன் கோத்திரத்துக்கு கொடுக்க முடியாது, அல்லது காத் கோத்திரத்துக்கு கொடுக்க முடியாது, அல்லது தான் கோத்திரத்துக்கு கொடுக்க முடியாது, அல்லது பெஞ்சமின் கோத்திரத்துக்கு கொடுக்க முடியாது. யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர்களுடைய கோத்திரங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் அவர்களுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். நாம் இதை யோசுவா புத்தகத்தில் பார்க்குறோம். இதற்குறைய 13:13 கடைசி அதிகாரம் வரை எப்படி யோசுவா தன்னுடைய இறப்புக்கு முன்னால் நிலங்களை எல்லாம் ஒவ்வொரு இனத்திற்கும் பகிர்ந்து கொடுத்தார். எந்த நிலங்கள் உட்பட என்றால் லேவியருக்குரிய அடைக்கல நகரங்கள் என்று உண்டு, 48 நகரங்கள். அந்த அடைக்கல நகரங்கள் 48 நகரங்கள் உட்பட அத்தனையுமே அவர் பிரித்து கொடுப்பதாக நமக்கு யோசுவா புத்தகம் சொல்லுகிறோம். இந்த இடங்கள் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டு விட்டன. இப்படி நிர்மாணிக்கப்பட்ட இடங்களை மீண்டும் நீங்கள் திசை மாற்றக்கூடாது, ஒரு இனம் இன்னொரு இடத்திற்கு மாற்றக்கூடாது. அதற்கு விதிவிலக்கு இருந்தது. எங்கே என்றால் தான் நாம் இதை வந்து நீதித்தலைவர்களுடைய புத்தகத்தில் பார்க்குறோம். நீதித்தலைவர்களுடைய புத்தகத்தில் தானுக்கு வந்து மிக அதிகமான குடைச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால், தான் இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது என்றால் பிலிசியர்களுடைய பகுதியில் இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் காசா, நம்ம இப்போ காசா ஸ்ட்ரைப் என்று அழைக்கிறோம்.
மத்திய தரைக்கடலுக்கு கீழே இருக்கிற சீனாய மலையினுடைய வடக்கு பகுதியாக எல்கையாக அது இருக்கிறது. அந்த பகுதி தான் தானுக்கு சொந்தமாக இருந்தது. அதனால் பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. தான் என்பது ஒரு சிறிய இனம், இந்த 12 கோத்திரங்களிலே மிகச்சிறிய இனம் தான். அதனால் இந்த தான் இனம் என்ன செய்தது, ஒரு காலகட்டத்தில் இவர்களோடு போராட முடியாமல், பிலிசியர்களோடு போராட முடியாமல், நமக்கு சிம்சோனுடைய வரலாறு தெரியும். சிம்சோன் தான் இனத்தைச் சேர்ந்தவர். அவன் எப்படி இந்த தான் இனத்தை விடுவித்தான் என்று நீதி தலைவர்களுடைய புத்தகம் ரொம்ப விரிவாக சொல்கிறது. அவனை ஒரு நாசரேன் ஆக்கி, அந்த நாசரேன் தன்னுடைய முடியிலே பலத்தை வைத்து கொண்டு, இறுதியிலே அவன் சிறைபிடிக்கப்பட்ட பிறகு இந்த தான் மக்கள் எல்லாம், இந்த காசா நகர மக்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த நகரத்து மகா மண்டபத்தில் அவனை கொண்டு நிறுத்துகிறார்கள். அவன் அங்கிருந்த இரண்டு சுவர்களையும் இரண்டு தூண்களையும் உடைத்து முறுக்கி அங்கிருந்து அத்தனை பேரையும் அழிக்கிறான். இவனும் இவனும் இறக்கிறான். ஆக இதன் வழியாக தான் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதாக நாம் நீதி தலைவருடைய புத்தகத்தை வாசிக்கிறோம். அந்த தான் இனம் என்ன முடிவெடுத்தது என்றால், இந்த பிலிசியர்களோடு நாம் போராடுவது இயலாத ஒன்று, எனவே நாம் இந்த இடத்திலிருந்து விலகி சென்று வேறு இடத்துக்கு போவோம் என்று சொல்லி இந்த இடத்தை இவனுடைய அடுத்த இனமாகிய ரூபன் இடத்துல கொடுத்துவிட்டு, இவர்கள் எங்கே போகிறார்கள், வடக்கு நோக்கி போகிறார்கள். வடக்கிலே யோர்தான் நதி புறப்படுகின்ற இடத்துல போய் அங்கே தங்களுக்கென்று இடத்தை பெற்றுக்கொள்கிறார் தான். அதனால தான் பிற்காலத்தில் அரசர்களின் புத்தகம் எல்லாம் தான் முதல் பெத்தேல் வரை வடநாடு இருந்தது என்று சொல்கிறார்கள். நேற்று கூட குறிப்பிட்டீர்கள், தான் என்பது வடநாட்டினுடைய வடக்கு எல்லை, அதே போல பெத்தேல் என்பது வடநாட்டினுடைய தெற்கு எல்லை. அதன் பிறகு யூதா பெஞ்சமின் என்கிற பகுதிகள் வருகின்றது. எனவே தானும் பெத்தேலும் வடநாட்டினுடைய வடக்கு தெற்கு எல்லையாக அமைகிறது. இந்த நிகழ்வு ஒரு விதிவிலக்கு, ஆனால் எல்லாமே விதிவிலக்காக இருக்க முடியாது, இருக்க முடியாது. எனவே 12 கோத்திரங்களும் இந்த நிலங்களை அவர்களுக்குள்ளே மாற்றக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் நாம் என்னாகும் 36:9 வசனத்தில் பார்க்கிறோம். எனவே நில உரிமையை நிலைநாட்ட வேண்டும், நில உரிமையை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடாது. அது தங்களுடைய இனத்துக்கு மட்டுமல்ல, தங்களுடைய தங்களோடு இருக்கிற பிற இனங்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே போல் லேவியர் புத்தகம் 25:24, நிலத்தை விலை கொடுத்து வாங்கியவர் நிரந்தரமாக நிலத்திற்கு உரிமை கொண்டாட இயலாது. அது யாராக இருந்தாலும் நிலத்தை விற்றவர் அதை மீட்கக்கூடிய வாய்ப்பு வழங்க வேண்டும். ஒருவர் நிலத்தை விற்றிருக்கிறார் என்றால் அந்த நிலத்தை விற்றவர் மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும், வாங்கியவர் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இதில் மிக முக்கியமான சரத்துக்கள். அதனால் 25:13 வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். இந்த யூபிலி ஆண்டு அதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த நிலமானது பிறருடைய கைக்கு போய்விடாமல் அந்தந்த இனத்திற்கு அல்லது அந்தந்த உரிமையாளருக்கு போகிறபடி அவர்களுடைய அமைப்பு இருக்க வேண்டும். 50 ஆண்டு கழிச்சு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 7 ஆண்டுகள் மட்டுமல்ல, 50 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த 50 ஆண்டுகள் எப்பொழுதாவது அவர்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஆனால் 50 ஆண்டு என்று வருகின்ற போது கட்டாயம் அந்த நிலம் அந்த நிலத்துக்காரருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் பின்னாலே இருக்கிற பகுதிகள் சுட்டி காட்டுகின்றன. 14 வசனம், உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றக்கூடாது. இது முக்கியமான கருத்தாக, இந்த விற்பதும் வாங்குவதும் அந்த நிலையில் ஏமாற்று வேலைகள் இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் நீங்கள் வந்து தவறான முறைகளில், தவறான வழிகளில் இந்த சொத்தை ஒருவரிடம் வந்து அபகரித்து கொள்ளக்கூடாது. ஏமாற்று வேலை என்றால் அப்படித்தானே, அபகரிக்க. எதற்காக ஏமாற்றுகிறான், கள்ளத்தனமாக அந்த இடத்தை தன்வயப்படுத்துவதற்காக ஏமாற்றுகிறான், தனக்கு உரிமையாக்கி கொள்ள. எனவே அப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது. 15-16, யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம், பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். ஆக இதில் இன்னொரு கருத்து என்னவென்றால், என்ன நடக்கும், ஏற்கனவே நிலத்தை வந்து விற்கிறவன் தன்னுடைய வறுமையின் அடிப்படையில் தான் விற்பான்.
அவனுக்கு வந்து மீண்டும் அதை நிலைநிறுத்துகிற ஆற்றல் இருக்காது. அவன் எளியவனாக இருப்பான், நம்பிக்கையோடு விட்டிருப்பான். இந்த பணத்தை வைத்து கொண்டு நாம் முன்னேறலாம் என்று நினைத்திருப்பான். ஆனால் இந்த உலகத்திலே நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. அந்த நிலையில் பார்க்கிற போது அவன் மீண்டும் அந்த வாங்கும் சக்தியை இழந்திருக்கலாம். அப்படி இருக்கிற போது அவனுக்கு சாதகமான சூழலை இந்த பகுதி சொல்லுகிறது. இப்போ வந்து உதாரணமாக ஒரு ஆண்டு வந்து விற்கிறான். அந்த விற்கிற போது 10 ஆண்டுகள் கழித்து அந்த நிலத்தை வந்து அவன் வாங்க விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்வோமே. நிலம் ஏற்கனவே விற்கப்பட்டு விட்டது, 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டுகள் கழித்து அவன் நிலத்தை வாங்க மீண்டும் வாங்க முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவனிடத்தில் வந்து நிச்சயம் பணம் அதிகம் இருக்காது. அப்போ என்ன பண்ண வேண்டும் என்றால், ஏற்கனவே 10 ஆண்டுகள் இந்த நிலத்தை வாங்கியவர் பயன்படுத்தி இருப்பார் அல்லவா, அதற்குரிய தொகையை கழித்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறார். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கியிருக்க, அல்லது வைத்துக்கொள்வோமே ஒரு 10,000 ரூபாய்க்கு நிலத்தை வாங்கியிருக்கிறார். அப்போ 10,000 ரூபாய்க்கு நிலத்தை வாங்கியிருக்கிறார் என்றால் ஜூபிலி ஆண்டு வரை தான் அது வாங்க முடியும். அப்படி என்றால் 50 ஆண்டில் கூட இந்த ஓய்வு ஆண்டுகளை எல்லாம் கழித்து கொள்ள வேண்டும், ஜூபிலி ஆண்டையும் கழித்து கொள்ள வேண்டும். 7 ஆண்டு அத்தோடு சேர்ந்து ஜூபிலி ஆண்டு 8 ஆண்டுகளை கழித்துக் கொள்ள வேண்டும். 42 ஆண்டுகள் மீதமுள்ள 42 ஆண்டுகளுக்கு தான் நீங்கள் நிலத்தையும் விற்க முடியும். அப்படி 42 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் இவர் பயன்படுத்தி விட்டார். இப்போ 10,042 வகுத்தீர்கள் என்றால் என்ன தொகை வருகிறதோ அது 1 ஆண்டுக்குரிய தொகை. அதே மாதிரி 10 ஆண்டுகள் இவர் பயன்பாட்டுக்குரிய தொகையை கழித்து விட்டு மீதமுள்ள தொகை 42 10 ஆண்டுகள் போனால் மீதம் எத்தனை ஆண்டுகள், 32 ஆண்டுகள். எனவே 32 ஆண்டுகளுக்கு இவர் என்ன தொகை கணக்கிட்டு இருப்பாரோ அந்த தொகை மட்டும் கொடுத்தால் போதும். இவர் 10,000 வாங்கியிருக்கிறார், ஆனால் 10,000 இவர் மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 42 ஆண்டுகளுக்கு அதுவும் 10 ஆண்டுகள் ஏற்கனவே பயன்படுத்தி விட்டார், மீதமுள்ள 32 ஆண்டுகளுக்கு தொகையை கணக்கிட்டு அந்த தொகையை இவர் கொடுத்தால் போதும், நிலத்தை இவன் திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறது. அப்போ 32 ஆண்டுகளுக்கான தொகையை மட்டும்தான் திரும்பி கொடுக்க வேண்டும் என்கிற நியதியை இந்த யூபிலி ஆண்டு சட்டம் கொடுத்துருக்கு. நீ 50 ஆண்டுகளுக்கான தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ 50 ஆண்டுகளுக்கு வாங்கியிருக்கலாம், ஆனால் இந்த ஓய்வு ஆண்டுகள், ஜூபிலி ஆண்டு இதெல்லாம் கழித்து விட்டு, பயன்படுத்திய ஆண்டையும் கழித்து விட்டு மீதமுள்ள தொகையை மட்டும் கொடுத்து நிலத்தை திருப்பிக்கொள். அதாவது இதெல்லாம் எதற்கு அடிப்படை என்றால், இந்த நிலம் சொந்தக்காரருக்கு மீண்டும் செல்ல வேண்டும். இங்கே வட்டி போட்டு தான் வாங்குறீங்க, வட்டி மட்டும் இல்லை, வட்டிக்கு குட்டி போட்டு வாங்குகிற ஒரு நிலை சூழல் இருக்கு. கந்தக வட்டி என்று சொல்லுவார்கள், நெருப்பு வட்டி என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இஸ்ராயல் மக்கள் வந்து நிற உரிமையாளருக்கு சாதகமான சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அது ஏழை பாளைகளுக்கு உதவுகிற சட்டமாக அது இருந்திருக்கிறது. சட்டம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த லேவியர் சட்டம் என்பது எளிய மக்கள் வாழ வேண்டும், அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும், அவர்களுக்கு வந்து அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் இது அமைக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்த 17 வசனத்தை வாசியுங்கள். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. இறுதியாக அந்த ஏற்கனவே பார்த்த அதே சிந்தனை, ஜூபிலி ஆண்டில் சொல்லப்பட்ட அதே சிந்தனை, இப்பொழுது நிலத்தை மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற போது, உடைமையாக்கிக் கொள்ளும்போது சொல்லுகிற அதே சிந்தனையும், நீங்கள் யாரையும் ஏமாற்றலாக, குறிப்பாக உங்கள் இனத்தவரை. ஏன்னால் இதெல்லாம் உங்கள் இனத்தவருடைய நிலங்கள், அவற்றை நீங்கள் நிச்சயமாக ஏமாற்றி பறிக்கக்கூடாது. எனவே 2 முறை இதே பகுதியில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். 14 வசனத்தில் பயன்படுத்துகிறார், 17 வசனத்திலும் யூபிலி ஆசிரியர், இந்த லேவியர் ஆசிரியை பயன்படுத்துகிறார். உங்கள் இனத்தில் யாரையும் நீங்கள் ஏமாற்ற, விற்றுவது விற்பதிலோ வாங்குவதிலோ அல்லது உங்கள் இனத்தவரையோ ஏமாற்றாதீர்கள். அப்படின்னா இந்த ஏமாற்று வேலைகள்லாம் நிறைய நடந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் லேவியர் புத்தகத்தின் ஆசிரியர் இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். நிலத்தை அபகரிக்கிறவர்கள், ஏன்னா நம்ம அப்பட்டமாக ஏற்கனவே இந்த பகுதியை நாம் தொடங்கிய போது அப்பட்டமாக வெளிப்படையாகவே பேசினோம். ஆகாப் அரசனும் ஈசபேல்
அரசியும் எந்த அளவுக்கு ஏமாற்றினார்கள், எந்த அளவுக்கு ஒரு எளியவனுடைய சொத்துக்களை பறித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். தலைவர்களே ஏமாற்றினார்கள், அவர்களுக்கு மதுபானத்தை கொடுத்து அவர்களை தங்களுக்கு தங்களுடைய வலைகளில் சிக்க வைத்தார்கள். இதுதான் ஏமாற்று வேலை. ஏமாற்று வேலை என்பது அழகியினுடைய வேலை. அந்த வேலையைத்தான் இந்த ஆகாசும் அதே போல ஆகாபும் அவனுடைய மனைவி ஈசபேலும் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளை நீங்கள் செய்யாதீர்கள். அதற்கடுத்து 25:18-22 இது 4 பகுதி. இந்த பகுதிக்குள்ளாக 25 நிலத்திற்கு ஓய்வு. 18-22 இதிலே இருக்கிறது. எனவே நிலத்தை எப்படி திருப்பி கொடுப்பது, மீட்பது என்பது பற்றிய சிந்தனையை சொல்லியவர் இப்பொழுது நிலத்திற்கு ஓய்வை பற்றி பேசுகிறார். 18 என் கட்டளைப்படி நடங்கள், என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள், அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நியமங்களையும் கடமைகளையும் கட்டளைகளையும், நியமங்கள் என்றால் கட்டளைகள். எனவே இறைவன் கொடுக்கிற கட்டளைகள் நியமங்கள் என்பது வழிமுறை, மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடியவை. இவற்றை நீங்கள் நாட்டில் கடைபிடிக்க வேண்டும், அப்போதான் நாடு நலமாக இருக்கும். எந்த நாடு? கடவுளுடைய கட்டளை. எந்த நாட்டுக்குள் இவர்கள் நுழைய போகிறார்களோ, வாக்களிக்கப்பட்ட நாடு. இந்த வாக்களிக்கப்பட்ட நாடு என்பது என்ன? கானான் நாடு. எனவே கானான் நாட்டுக்குள் நீங்கள் நுழைகிற போது இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இந்த நியமனங்களை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு மத்தியில் பல இனங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய பல்வேறு இனங்கள் இருக்கிறது. கனானியர், இத்தியர், பெரிசியர், எபூசியர், கிர்கசியர், எமோரியர். தொடக்கநூல் 15:20 ஒரு நீண்ட பட்டியலை தருகிறது. இவர்கள் தவிர்த்து இன்னும் பல இனங்களை எல்லாம் இணைக்கிறது. ஆனால் பெரும்பகுதியாக பெரிய இனங்களாக இந்த நான் சொன்னிய இனங்கள் தான் இடம்பெறுகின்றது. எனவே இவர்கள் மத்தியில் நீங்கள் வாழப்போகிறீர்கள். எனவே நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். இப்போ நலமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போ கட்டளைகள் நியமங்கள் எதை சுட்டி காட்டுகின்றன? 19 நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். நிலம் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன். அப்படின்னா அவர்கள் நாட்டுக்கு போன உடனே என்ன தொழிலை செய்ய போகிறார்கள்? அவர்கள் நிலம் வாங்குவார்கள், நிலத்தை விற்பார்கள். ஆனால் நாட்டுக்குள் நுழைந்த உடனே இவர்களுக்கு நிலங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை. நாம் யோசுவா புத்தகத்திலும் நீதி தலைவர்களுடைய புத்தகத்திலும் படிக்கிற போது ஒரு நீண்ட போராட்டத்தை பார்க்கிறோம். யோசுவா புத்தகம் ஒரு சித்தாந்தத்தை கொடுக்கும், அதே மாதிரி நீதி தலைவர்களுடைய புத்தகம் இன்னொரு சித்தாந்தத்தை கொடுக்கும். யோசுவா புத்தகத்தை பொறுத்த மட்டில் எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டத்திலே முடிந்து விடுகிறது. இவர்கள் யோர்தான் ஆற்றை கடப்பார்கள், கடந்து முடிந்த உடனே பாஸ்காவை கொண்டாடுவார்கள். அத்தோடு இவர்களுக்கு மன்னா வழங்குவது நிறுத்தப்படும். உடனே அவர்கள் எரிக்கோ நகருக்குள்ளே நுழைவதற்கு முயற்சி எடுப்பார்கள். எரிக்கோ நகரை கைப்பற்றுவார்கள். எரிக்கோ நகருக்கு பிறகு ஆயை கைப்பற்றுவார்கள். ஆயை கைப்பற்றிய பிறகு அவர்கள் வடக்கு நோக்கி செல்வார்கள். வடக்கு நோக்கி சென்ற உடனே வடக்கில் இருக்கிற நகரங்களை கைப்பற்றுவார்கள். இப்படி கீழே கீழ் நோக்கி தெற்கு நோக்கி வருவார்கள். ஆக தெற்கு, வடக்கு, மேற்கு என்று எல்லா பகுதிகளையும் ஏறக்குறைய ஒரு குறைந்த காலகட்டத்தில் முழுவதுமாக தங்களுடைய கைக்குள் கொண்டு வருவார்கள். அதுதான் யோசுவாவுடைய புத்தகத்தினுடைய சாராம்சம். 12 நாடு முழுவதும் இவர்களுடைய கைக்கு வந்ததாகவும், 13 இந்த பிடித்த நாட்டு பகுதிகளை எல்லாம் 12 இனங்களுக்கும் பிரித்து கொடுப்பதாக, இதுதான் யோசுவா புத்தகம் சொல்லுகின்ற பாணி. எல்லாவற்றையும் அவர்கள் எதிரிகளை எல்லாம் அழிப்பது. இந்த ஹேரம் என்று சொல்லுவார்கள் எபிரேய மொழியில். ஹேரம் என்றால் அதில் எதையுமே தொடக்கூடாது. அவர்கள் பிற நாட்டில் படையெடுக்கிற போது, பிற இனங்கள் மீது படையெடுக்கிற போது என்னென்ன இதன் மீது படையெடு, அத்தனையும் அழிக்க வேண்டும், எரிக்க வேண்டும். நகரங்களையும் மக்களையும் யாரை உயிரோடு வைக்கக்கூடாது. ஹேரம் என்று சொல்வார்கள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கிறவர்கள் வாழ்ந்தால் இவர்கள் பிற இனத்து தெய்வங்களை வழிபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு சிந்தனை இது. அதெல்லாம் உண்மையிலே நிகழ்ந்ததா என்பதெல்லாம் கேள்விக்குரிய. அனைவரையும் அழிப்பது என்பது இயலாத காரியம்தான். இருந்தாலும் அதுதான் அந்த காலத்து முறை.
நாம் பேசுவது வந்து இன்றைய காலகட்ட சூழல் அல்ல, 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு சூழல் அல்ல. இது கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 1300-1350 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சூழலை பேசுகிறோம். யோசுவாண்டே காலம் ஏறக்குறைய இரண்டு விதமான கணக்குகளை சொல்லுகிறது. 1350 சொல்லுகிறது, 1290 என்கிற காலகட்டத்தையும் சொல்லுகிறது. எனவே இந்த இரண்டு வரையறைக்குள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யோசுவா இந்த நாட்டை பிடிக்கிற ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கலாம். எனவே இவர்களுக்கு நாடு கானா நாடு முழுவதும் கையிருப்புக்கு வந்துவிட்டது. அதன் பிறகுதான் வாக்களிக்கப்பட்ட நாட்டை பிரித்து கொடுக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. எனவே நாட்டுக்குள் நுழைந்தவுடனே எல்லா பகுதிகளையும் கைப்பற்றுகின்ற ஒரு சித்தாந்தம். ஆனால் நீங்கள் நீதித்தலைவர்களுடைய புத்தகத்தை பார்த்தீர்களால் முழுக்க முழுக்க வேறு விதமான சித்தாந்தம். இவர்கள் உள்ளே நுழைந்து அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். பல்வேறு இனங்கள் அடிமைப்படுத்துகிறது. குறிப்பாக அமோனியர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், ஏதோமியர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், மோபாவையர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், அமலக்கையர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், பிலிஸ்தியர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், கனானியர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள், தீ சீதோ நகரத்தார் அடிமைப்படுத்துகிறார்கள். இப்படி சுற்றி இருக்கிற அத்தனை இனங்களுமே அடிமைப்படுத்துகிறது. அடிமைப்படுத்துவதற்கென்று நீதித்தலைவர்கள் தோன்றுகிறார்கள். ஒவ்வொரு இனத்திலிருந்து நீதித்தலைவர்கள் தோன்றி அவர் யார் யார் அடிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை அவர்களிடமிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கிறார்கள். இது மிகப்பெரிய போராட்டம். ஏறக்குறைய 200 ஆண்டுகள் இந்த போராட்டம் நடக்கிறது. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, லேவியர் புத்தகத்திற்கான தெளிவான விளக்கங்களை அருத்தந்தை அவர்கள் மிக எளிய முறையிலே நமக்கு எடுத்து கூறி கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.